ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வச்சு பார்த்தீங்கன்னா பஜ்ஜி ரொம்ப சூப்பராக அருமையாக கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ரொம்ப சூப்பராக செஞ்சுருக்கோம் பாருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு வச்சு பஜ்ஜி அப்படி சொல்லலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு பஜ்ஜி தான் ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சீவி எடுத்துட்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மசாலா வந்து கடையில் வாங்கி வந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம் வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 200 கிராம் மசாலா இருக்குது. அந்த 200 கிராம் அப்படியே கொட்டி நல்லா ஆட் பண்ணிப்போம். மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் வந்து லைட்டாக ஆட் பண்ணிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அதில் மிளகாத்தூள் இருக்கும், லைட்டாக ஆட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மசாலா வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம பஜ்ஜி மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாகவும் இருக்கணும், இருக்கக்கூடாது, கட்டியாகவும் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பதத்து இருக்கணும். தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றி நல்லா ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டிலே ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுங்க. சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக சாப்பிடுவாங்க. கடையில் வந்து வாங்கவே தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் மசாலா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சாப்பிட்ணும் ரெடி சாப்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா மாவு வந்து ரெடி பண்ணி வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கடையை வச்சு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுப்போம். இந்த அளவுக்கு பதத்துக்கு வந்து மாவு ரெடி பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எண்ணெயை ஊற்றி நல்லா காய வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா மாவில் லைட்டாக இப்படி ஒரு பேட்டு பேட்டி எண்ணெய் வந்து காஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெயில் காண போகிறது காஞ்சிச்சுடா. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பஜ்ஜி பாருங்கள் அப்படி சூப்பராக பந்த மாரி வந்துருக்கு பாருங்கள். இளர்றா வேறு லெவலுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் சின்ன பசங்க செஞ்சு கொடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று ஒன்றும் பாருங்கள் எப்படி வந்துருக்கு பாருங்கள். சூப்பராக சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் பஜ்ஜி ரொம்ப சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக பந்து மாதிரி இருக்குது பாருங்கள். இதே போல நல்லா வறுத்தேடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் வந்து தீ வந்து கம்மியாக வச்சுடுங்க. வேறு லெவலில் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பஜ்ஜி. வீட்டில் சின்ன பசங்க வந்து செஞ்சு கொடுங்க. உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். அப்படியே எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம உருளைக்கிழங்கு பஜ்ஜி வந்து ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வீட்டில் பசங்க சின்ன பசங்க வந்து செஞ்சு கொடுங்க ஈவினிங் டைமில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பஜ்ஜி பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட் டேஸ்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. மறக்காம வீட்டில் சின்ன பசங்க செஞ்சு கொடுங்க. பஜ்ஜி ரொம்ப அருமையாக இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெடி கை தவணு வச்சுக்கோ கையில். பீஸா போலீஸ் சவுண்ட் வந்து தண்ணி வரல.